ஜஹாங்கீர் உலகம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே கேக் வந்துட்டு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஆனா வெளிய இருந்து பார்க்கையில தான் இவ்ளோ process இருக்கா அப்படினு சொல்லிட்டு ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா ரெண்டு மூணு தடவை பண்ணி பழகிட்டீங்க அப்படினா கேக் பண்றது வந்து ரொம்ப ஈஸியாயிரும். நான் வந்துட்டு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்துட்டு ரெகுலரா செய்யக்கூடிய ஒரு கேக் தான். ஆனா ப்ளம் கேக் வந்துட்டு இதுவரைக்கும் நான் செஞ்சதே இல்ல. கிறிஸ்மஸ் கேக் சரி இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் கொஞ்சம் கிடைக்காம இருந்தது. ஸோ இன்னைக்கு தான் எல்லாமே கிடைச்சிது. சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாப்பிட்டேன் நியூ இயர் அன்னைக்கு சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேக்கு செஞ்சுருக்கேன். ரொம்ப 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 சூப்பராக வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இந்த கேக்குக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் தான். இது வந்துட்டு நான் ரெண்டு பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ சின்ன பழம் ரெண்டு பழம் பிழிஞ்சு சார் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இதை வனஸில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி கலரில் வாங்கலை, இந்த ஒரு கலர் தான் வாங்கினேன். இது வந்துட்டு பல்காக 1 kg கிட்ட வாங்கினதுனால எனக்கு கலர் கிடைக்கல. அடுத்தது வந்து ட்ரை கிரேப்ஸ் இருக்குது, பிளாக் கலர், அப்புறமா க்ரீன் கலர், கொஞ்சமாக பேரிச்சம்பளம், இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெமன் ஜூஸை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு கால் வாசி அளவுக்கு லெமனை அதுலேயே பிழிஞ்சு விட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸு, அதாவது டூட்டி ஃப்ரூட்டி, திராட்சை, பேரிச்சம்பளம் எல்லாத்தையுமே அந்த ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸை அப்சர்வ் பண்ணணும். ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு பாதியாக கம்மியாகணும். அது வரைக்கும் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அடுத்ததான் கேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ளேவர் இதெல்லாம் தான். இது வந்து ஜாதிக்காய், இதில் வந்து ஒரு கால் வாசி எடுத்திருக்கேன், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, அடுத்து கொஞ்சமாக இஞ்சி, அதாவது ட்ரை இஞ்சி சொல்லுவாங்களே அதை எடுத்துருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம பொடி பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா பொடி பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு, அந்த ஜூஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இது ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கப்பு, இன்னொரு 1/4 கப்பு சேர்க்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி, அதாவது வாசனை இல்லாத ஆயிலு. இது ரெண்டுமே நல்லா கரையிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். என்கிட்ட வந்து 1/4 கப் அளவுக்கு தான் தயிர் இருந்தது அப்படிங்கிறதுனால இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிட்டேன். தயிர் கூட வாமான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பட்டர் மில்க் மாதிரி ஆகிடும். அதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நான் இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் சேர்க்கும்போது 1 கப்பு தயிரே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி தயிர் எண்ணெய் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு மைதா மாவில் தான் செய்ய போகிறேன். மைதாக்கு பதிலாக கோதுமையும் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடிஸ் எல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
இதை வந்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன் இந்த ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த கரும்பு சக்கரை எண்ணெய் அது கூட மாவு அப்படியே நம்ம கொட்டணும் அப்படின்னா கட்டி கட்டியாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கேக்கு கட் பண்ணும்போது ஸ்பாஞ்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக மாவை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நம்ம அதில் ஆட் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதில் ஆட் பண்ணாதீங்க. அடுத்தது ஒரு அரை கப் அளவுக்கு பாதாம் முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே அழகாக நிற்கும், அதுக்காக தான். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே அடியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி தட்டாமல் ஒரே டைரக்ஷனில் கலக்கி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் மிக்ஸ் ஆயிரும். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். ஸோ ரொம்ப சூப்பராக லம்ப்ஸ் எதுவுமே வராமல் ரொம்ப நீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூடவே நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறமா ட்ரை நட்ஸும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போட்டு கசகசன்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவும் கூடாது. இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். விசிலும் போடக்கூடாது, குக்கர் மூடிக்கு அந்த கேஸ் கட்டும் போடக்கூடாது. ஸோ கேக்கு ட்ரே ஒன்று என்கிட்ட இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு பழைய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, ஆனால் அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ட்ரேயில் வந்துட்டு நான் பட்டர் ஷீட்டு போட்டிருக்கேன். அப்படி பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ரீகுட்டியோட பர்த்டே வ்ளாகில் வந்துட்டு ஒரு கேக் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் இல்லாமல் தான் செஞ்சுருப்பேன். அந்த லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து சாக்லேட் கேக், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடியது அந்த கேக்கு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரேயில் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு. ஸோ அதை எல்லாத்தையுமே கேக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக முந்திரி, பாதாம், அப்புறம் ரெட் செரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னா கூட அங்கங்கே வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கேக் ட்ரேவை அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். சுற்றியும் குக்கர் வந்துட்டு ட்ரேயில் படாத மாதிரி சென்டராக பார்த்து வைங்க. எனக்கு வந்து குக்கருக்கு கரெக்டாக இருந்தது, வைக்க முடியாமல் தான் கொஞ்சம் வச்சனே. இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இருக்கணும். குறிப்பாக கேஸ் ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கணும். 40 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் எனக்கு தோணுச்சு, அதனால் இன்னொரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கத்தி வச்சு செக் பண்ணேன். இப்போ வந்து மைகோதி தான் எடுத்திருக்கேன். சென்டரில் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு அதில் ஒட்டாமல் வந்துருச்சு, அப்படின்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கேக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்ததால் நல்லா டார்க் கலரில் வந்திருக்கு. ட்ரேலேருந்து எடுக்கும்போது கேக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கேக்கை கட் பண்ணுங்கள். சூடோடு கட் பண்ணோம் அப்படின்னா அது உதிர்ந்த மாதிரி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா கேக்கை பீஸ் போட ஆரம்பிக்கலாம். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, கேக்கு எப்படி வருமோ என்னமோன்னு தெரியல. ஏன்னா ப்ளம் கேக் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்ல அப்படின்ட்டு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நினச்ச மாதிரியே கேக்கு பர்ஃபெக்டாக வந்திருந்தது அப்படின்னு நினைக்கல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கொஞ்சம் சூடாக இருந்தது, ஆனால் பசங்க வந்துட்டு கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரே ஓரியாட்டம் ரகல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னாலேயே ஆர்வம் தாங்க முடியல, எப்படி இருக்குமோ என்னமோ டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரம் கட் பண்ணிட்டேன். அதுவே நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பீஸ் விழுகும்.
ஸோ கேக் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. நான் கொடுத்த மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.